கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 16 வந்தாள் மகாலட்சுமி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்தில் நாம் பார்த்தது கடலை கடைந்த பொழுது அது எத்தனை செல்வங்களை கடல் வண்ணன் போலவே அளித்தது அப்படிங்கிற வரலாறு. காமதேனு, அப்சரசுக்கள், அதே போல சுராபானத்துக்கு உரிய தேவதையான வாருணி தேவி மற்றும் ஹலாஹல விஷம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்தது கடல்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம். இதையெல்லாம் ஒவ்வொருத்தர் எடுத்துக்கொண்டார்கள். கடைசியில எதுக்காக கடல் கடையப்பட்டுதோ அந்த காரியம் சித்திச்சுது அப்படின்னு பார்த்தோம். ஸ்வேதாம்பரதரான வெள்ளை வஸ்திரம் அணிந்த தன்வந்திரி பகவான் கையில அமிர்த கலசத்தை எடுத்துண்டு தோன்றினார். அவர் தோன்றின உடனே சாதாரணமா என்ன பண்ணிருக்கணும், இந்த தேவாளும் அசுராலும் அந்த தன்வந்திரி கிட்டேந்து அந்த கலசத்தை வாங்கிண்டு அமிர்தத்தை பருகிறதுக்கு என்ன வழின்னு பார்த்திருக்கணும். ஆனா நடந்த வரலாறு வேற. என்ன ஆச்சா, தன்வந்திரி வந்த பின்னாடியே திடீர்னு ஒரு ஒளிமயமான வியக்தி தோன்றினாளாம் அந்த சமுத்திரத்திலிருந்து. அவள் யாரு அப்படின்னு எல்லாரும் தகச்சி பார்த்துட்டு இருக்கா. இவாளுடைய காரியம் சித்திச்சுடுத்து அப்படிங்கிற பிரஜையை கூட இல்லாம இந்த திவ்ய வியக்தியை இப்படி பார்க்கிறா. அவள் தோன்றின அழகு அப்பேற்பட்டதாம், அந்த தேஜஸ் அப்பேற்பட்டதாம். மகரிஷி அழகா சொல்றார், ததஸ்புரத் காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா ஸ்ரீர்தேவி பயசஸ்தஸ்மாத் உத்பூதா திருத பங்கஜா. அப்படியே காந்திமதியாக விகசித்த ஒரு கமலத்தின் மீது அமர்ந்து சாக்ஷாத் ஸ்ரீதேவியான மகாலட்சுமி அந்த க்ஷீர சமுத்திரத்திலிருந்து கையிலே தாமரை மலர்களை தரித்து கொண்டு தோன்றினாளாம். அவ்வளவு அழகாக காந்திமதியாக தேஜஸ்வினியாக இருந்த இந்த பிராட்டியின் தோற்றத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் தாங்கள் என்ன பண்றோம், எங்க இருக்கோம் அப்படிங்கறது கூட மறந்து போச்சான். அப்படியே பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருந்தவாளுக்கு கொஞ்ச நாழியில சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு கொடுத்தும். இந்த அசுராதிகளுக்கெல்லாம் இவள் நமக்கு தேவையில்லாதவள் அப்படின்னு தோணி போச்சான். ஏன்னா இதை தேடி நம்ம வரல, ஏதோ அமிர்தம் தேடி வந்திருக்கோம், அதுக்காக தான் நம்ம பாடுபடணும் அப்படின்னு அவளோட மனசு இந்த காந்திமதியான லக்ஷ்மி தேவி கிட்டேந்து விலகி போய் வேற ஏதோ யோஜனையில அவ போயிட்டாளாம், அண்ணண்ட போயிட்டாளாம். தேவர்களுக்கு நன்னா புரிஞ்சு போச்சு, இப்போதான் நம்ம காரியம் உண்மையிலேயே சித்திச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் அவளுக்கு. இவாளுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் போயிருந்தது, இவா கிட்ட இருந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மறைஞ்சிருந்தது, ஐஸ்வர்யத்துக்கே உரியதான தேவதையான லக்ஷ்மி தேவி தோன்றியிருக்காள் அப்படிங்கறத உணர்ந்தார்கள் தேவர்கள். தேவேந்திரன் உடனே போய் ஒரு ஸ்வர்ண சிம்ஹாசனத்தை சமர்ப்பித்தானாம் மகாலட்சுமிக்கு. அவளை அமரச் சொன்னான். உடனே கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலிய புண்ணிய நதிகள் எல்லாம் தேவி ரூபமாக வந்து தங்களுடைய திவ்ய தீர்த்தத்தை வச்சு திருமஞ்சனம் பண்ணலாம் பிராட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறார்கள். மேகங்கள் எல்லாம் திவ்ய கோஷங்களான வாத்தியங்களை வாசிச்சுதான், கந்தர்வர்கள் எல்லாம் பாட்டு பாடுறார்கள், அப்சர ஸ்திரீகள்லாம் நர்த்தனம் ஆடுறார்கள், மகரிஷிகள் எல்லாரும் ஸ்ரீசூக்தம் சொல்லுகிறார்கள். இப்படி வேத கோஷம் முழங்க திக்கஜங்களை கொண்டு அற்புதமான பட்டாபிஷேகத்தை நடத்தினான் அந்த இடத்துல தேவேந்திரன். அற்புதமான லக்ஷ்மியின் பட்டாபிஷேகத்தை சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில அனுபவிக்கிறார். அக்ரே பர்த்துஹு சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷண்ணாம் அம்போராஷேர் அதிகத சுதா சம்ப்ளவாதுத்திதாம் துவாம் புஷ்பாசாரஸ்தகித புவனைஹி புஷ்கலா வர்த்தகாத்யைஹி கிளிப்தாரம்பாஹா கனக கலசைஹி அபியசிஞ்சன் கஜேந்திராஹா.
இந்த பட்டாபிஷேகமானது ரொம்ப ரொம்ப விசேஷங்கிறார் சுவாமி. ஏன்னா இது எங்க நடந்தது? அக்ரே பர்த்துஹு, பிராட்டியினுடைய பர்த்தாவான எம்பெருமான் நாராயணனுக்கு எதிர அற்புதமான பட்டாபிஷேக வைபவத்தை கண்டருளினாள் பிராட்டி. இதுல புஷ்கலாவர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகங்கள் எல்லாம் முழங்கி ஜலத்தை பொழிந்து பிராட்டிக்கு அபிஷேகம் பண்ணித்து அப்படின்னு பாடுறார் சுவாமி. அதே சமயத்துல அபியசிஞ்சன் கஜேந்திராஹா அப்படின்னு திக்கஜங்களும் அந்த இடத்துல வந்து தீர்த்தாமாட்டினத்தை ரொம்ப அழகாக பாடினார் சுவாமி. பராசர மகர்ஷி என்ன சொல்லியிருக்காரோ எல்லா விஷயங்களையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு முயற்சிப்பார். பராசர மகர்ஷி சொன்னது மேகங்கள் எல்லாம் திவ்ய கோஷங்கள் கொண்டு முழங்கித்து அப்படின்னும், திக்கஜங்கள் திருமஞ்சனத்தை கலசங்களினால் செய்தது அப்படிங்கறத்தும், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு புஷ்கலாவர்த்தகாத்யேகி அபியசிஞ்சன் கஜேந்திராஹா அப்படின்னு ரெண்டுத்தையும் எடுத்து சுவாமி தேசிகன் அழகா தொகுத்து கொடுத்தார். பிராட்டியினுடைய பட்டாபிஷேகம் இப்படியாக முடிஞ்சது. முடிஞ்ச உடனே பிராட்டியினுடைய திருத்தகப்பனாரான சமுத்திரராஜன் அவளுக்கு ஒரு திவ்ய மாலையை கொண்டு வந்து கொடுத்தாராம். எதுக்கு கொடுக்கிறார் மாலைய அப்படின்னு பார்த்தா, அம்மா இங்க நிறைய பேர் இருக்கா, அவள்ல உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல மாலைய கொண்டு வந்து கொடுத்தார் போல இருக்கு. அதே சமயம் விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் திவ்ய ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சாராம். இந்த திவ்ய மாலைகள் திவ்ய ஆபரணங்கள் எல்லாத்தையும் தரிச்சுண்டாள் லக்ஷ்மி தேவி. சமுத்திரராஜன் கொடுத்த மாலையை கையில வச்சுருக்கா, யாருக்கு கொண்டு போய் மாலை இடணும் அப்படின்னு யோசிக்கிறா. இப்படி பிராட்டி யோசிச்சாளா, இந்த லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு ஸ்வயம்வரம் நடந்ததா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, பராசர மகரிஷி இத ஒரு கோடி காமிச்சுட்டு விட்டுட்டார். ரொம்ப அழகா சொல்றார் அவர். அவர் என்ன சொல்றார்? திவ்ய மால்யாம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே. வெறும கோடி காமிச்சு விட்டுட்டார். திவ்ய மாலைகளை தரித்த அழகிய பூஷணங்களை கொண்ட இவள் எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே எம்பெருமான் ஹரியினுடைய வக்ஷஸ்தலத்துல ஏறி அமர்ந்தாள் அப்படின்னு விட்டார். ஆச்சு, லக்ஷ்மி சுயம்வரம் முடிஞ்சுடுத்து. பராசர மகர்ஷி கோடி காமிச்சத மேலும் மேலும் வளர்த்து விஸ்தாரமாக சொல்லுவார் சுகபிரம மகர்ஷி அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் கடந்த சில பாகங்களாக. அதனால இந்த ஸ்வயம்வரம் எப்படி நடந்தது அப்படிங்கறத விஸ்தாரமா ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. லக்ஷ்மி தேவி ஒவ்வொருத்தரையா போய் பார்த்தாளாம். அப்படி பார்த்து இவர்கள் எல்லாம் ஏன் சரியில்லை அப்படின்னு வேற தீர்மானிச்சாளாம். அதையெல்லாம் சொல்றார். ரிஷிகளை பார்க்கறா, மற்ற தேவர்களை பார்க்கறா, பிரம்மாவை பார்க்கறா, ருத்ரனை பார்க்கறா, இவா யாரும் ஒத்து வரமாட்டா, எல்லாரும் ஒரு ஒரு காரணத்தினால ஒத்து வரமாட்டா அப்படிங்கறதுனால கடைசியில தனக்கு ஏத்த கணவன் நாராயணன் மட்டுமே அப்படின்னு தீர்மானிச்சு அவரை மனம் புரிந்தாள் அப்படின்னு அழகா சொல்றார். இவ்வளவு நடந்தது, ஸ்வயம்வரம் நடந்தது அப்படிங்கறத இந்த கோடி காம்சத்திலேருந்து எப்படி புரிஞ்சுண்டார் சுகபிரம மகரிஷி அப்படின்னு பார்த்தா, ஒரே வார்த்தையில சொல்றார் பராசர மகரிஷி. பஷ்யதாம் சர்வதேவானாம் அப்படிங்கிறார். எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஹரியினுடைய வக்ஷஸ்தலத்திலே ஏறி அமர்ந்தாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிவிட்டார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுன்னா என்ன அர்த்தம்? அவள்லாம் வெறுமை பார்த்துட்டு இருக்கா, எங்கேயோ தங்களுக்கு கிடைக்க போறதாக்கம், தங்களுக்கு இந்த பெண்மணி கிடைக்க போறாளாக்கம் அப்படின்னு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுதே இவள் அவ எல்லாரையும் விட்டுட்டு அவருடைய திருமார்பில ஏறி அமர்ந்தாள் அப்படிங்கறத அழகா சொன்னார். இந்த விஷ்ணு புராண காலக்ஷேபம் பெரியவர்கள் எல்லாம் சாதிப்பார்கள், சிஷ்யாள்லாம் கேட்பா. அப்படி ஒரு கட்டத்துல பராசர பட்டர் விஷ்ணு புராண காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய சிஷ்யரான நஞ்சியர் அப்படிங்கிறவர் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் ஆச்சாரியனை. என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தா, பொதுவா பெண்மணிகள்லாம் இந்த மாதிரி பர புருஷர்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய பர்த்தா கிட்டக்க போய் பேசறதுக்கு கூட கூச்சப்படுவா, நல்ல சம்ஸ்காரமுடைய பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது பெண்மைக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மகாலட்சுமி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது
தன்னுடைய கணவருடைய திருமார்புல ஏறி உட்கார்ந்தாள் அப்படிங்கறது கொஞ்சம் பெண்மைக்கு சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டார் ஜியர். அதுக்கு பட்டர் பதில் சொல்றார், அது மகரிஷியினுடைய ஸ்லோகத்திலேயே அதுக்கு பதில் இருக்குப்பா. பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு சொல்லி இருக்கார் மகரிஷி. இதுக்கு என்ன அர்த்தம், எல்லா தேவரும் பார்த்துருக்கும் பொழுது பிராட்டி அவளுடைய கணவனான ஹரியினுடைய வக்ஷஸ்தலத்துல ஏறி உட்கார்ந்தா அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் பார்த்துருக்கும் பொழுது இவள் இன்னொரு காரியத்தை செஞ்சா அப்படின்னு பொதுவா சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லணும், ஒத்த அதாவது ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா, அது நடக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாத இன்னொரு காரியத்தை வா செய்யறா அப்படின்னு சொல்லணும்னா சாதாரணமா அந்த இடத்துல ஏழாம் வேற்றுமை உருவு சப்தமி தான் சொல்லணும். இந்த இடத்துல பஷ்யத்சு சர்வ தேவேஷு அப்படின்னு சொல்லியிருக்கணும், ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே இவ ஏறி உட்கார்ந்தா. பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி காரியம், ஏறி உட்கார்றது ஒரு தனி காரியம். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது சப்தமி தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கணும், ஏழாம் வேற்றுமை உருவு. ஆனால் இந்த இடத்துல மகரிஷி மெனக்கெட்டு ஆறாம் வேற்றுமை உருவு ஷஷ்டி சொல்லியிருக்கா. ஷஷ்டியில பஷ்யதாம் சர்வதேவானாம்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இவர் ஷஷ்டி போட்டதே உம்முடைய கேள்விக்கு சமாதானம் அப்படின்னார் பட்டர். புரியலையே நார்ஜியர், அது என்னன்னா அநாதரே ஷஷ்டி. இந்த ஷஷ்டி விபக்தியை எப்போ பிரயோகப்படுத்துவா அப்படின்னு கேட்டா, மத்தவாளையெல்லாம் அநாதரித்து ஒரு காரியத்தை பண்ணினா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆறாம் வேற்றுமை சொல்லப்படுகிறது. சுத்தி இருக்கிற எல்லாரையும் பிராட்டி அநாதரித்து தன்னுடைய கணவனின் வக்ஷஸ்தலத்தில் ஏறி அமர்ந்தாள் அப்படின்னார். அநாதரித்தாள்னா என்ன அர்த்தம், அவர்களெல்லாம் அங்க இருக்கிறார்களே அவர்களெல்லாம் புருஷர்களோ? அல்லவே அல்ல. புருஷன் அப்படிங்கிறவன் புருஷோத்தமன் ஒருவனே, அவன்தான் புருஷன். அவனை விட்டா வேற யாராவது அங்க புருஷால் இருக்காளா, பரபுருஷால் இருக்காளா? கிடையவே கிடையாதே. அப்படி இருக்கும் பொழுது புருஷன் அப்படிங்கிற ஆதரம் கொடுக்க வேண்டிய அவசியமே அந்த இடத்துல இல்லையே. அது மட்டும் இல்ல, இவாள்லாம் யாரு, இந்த பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் சேஷபூதர்களா இருக்கக்கூடியவர்கள், கிங்கரர்களா இருக்கக்கூடியவர்கள். அதனால அந்த இடத்துல அவர்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த பட்டருடைய நிர்வாகத்தை கொண்டு வெங்கடாத்வரி அப்படிங்கிற கவி தன்னுடைய லக்ஷ்மி சஹசிரத்துல இதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப அழகா சொல்றார். பிராட்டி யாரும் பக்கத்துல இருக்கிறத பத்தி கவலையே படல, ஏன் தெரியுமோ, பக்கத்துல இருந்தது எல்லாரும் சிசுக்கள், குழந்தைகள். குழந்தைகள் பக்கத்துல இருக்கும் பொழுது அம்மா அப்பா அந்யோன்யமா பழகறதுக்கு சங்கோச்சப்படுவாளோ, அந்த மாதிரிதான் இது அப்படின்னு அழகா அவர் காவிய ரசனையோட சொல்றார் அந்த இடத்துல. சஹதைத தமேன ஸ்வேர கேளவு சதீனாம் நகலு நிஜ சிசூனாம் சந்நிதிர் வீடஹேதுஹு அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக இப்படி சிசுக்கள், குழந்தைகள், அதனால அவர்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அநாதரித்து எம்பெருமானை தான் வரித்தாள் இந்த இடத்துல வக்ஷஸ்தலத்துல ஏறி அமர்ந்து அப்படிங்கறத அழகிய இந்த ஷஷ்டி விபக்தியை கொண்டு பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு சொன்னார் மகரிஷி அப்படிங்கறத பூர்வாச்சாரியாலும் ரொம்ப அழகா விளக்கி இருக்கார்கள். இவள் இப்படி எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏறி அமர்ந்தாளே எம்பெருமான் மார்பிலே, அப்போ அவள் ஒரு காரியம் பண்ணினா, எல்லாரையும் பார்த்துண்டே போனா. பார்த்துண்டே போனானா என்னாச்சு, இவளுடைய கட்டாட்சம் எல்லார் மீதும் பட்டது. இந்த கட்டாட்சம் பட்டதனாலதான் இந்த தேவர்களுடைய காரியமானது சித்திக்க போறது. லக்ஷ்மி கட்டாட்சம் இவர்களுக்கு திரும்பி கடைச்சுடுத்து. மேல என்ன என்னெல்லாம் நடக்க போறது அப்படிங்கறத அடுத்த பாகத்தில் அனுபவிப்போம்.